இயேசுனுடைய முழு வாழ்க்கை, அதை ஏழு பகுதிகளாக பிரித்தோம். அதுக்கப்புறம் முக்கிய நிகழ்ச்சிகளை பார்த்தோம். எப்படி இயேசுனுடைய வாழ்க்கையை பிரிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். பார்த்து 3.5 வருஷம் ஊழியங்களை பார்த்தோம். இப்போ இயேசுவினுடைய கடைசி வாரத்தை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். முழு செய்திகளும் இங்கே இருக்குது. இயேசுவினுடைய கடைசி வாரத்து நிகழ்ச்சிகளில் ரொம்ப கிறிஸ்தவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த லெண்டேஸ் இருக்குது பாருங்க, 40 நாள், இந்த 40 நாள் இயேசு உபவாசம் இருந்துட்டு உபவாசத்தோடவே கல்வாரியில் சிலுவையில் தொங்க போயிட்டாரு அப்படின்னு நினச்சினுக்குறாங்க. ஏன்னா நமக்கு யாரும் சொல்லலை. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தது ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, கல்வாரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை. கல்வாரி போகிறதுக்கு முன்னாடி இல்லை, ஊழியம் தொடங்குறப்ப தான் ஃபாஸ்டிங் இருந்தார். அதுக்கு பிறகு அவர் 40 நாள் எங்கே ஃபாஸ்டிங் இல்லை. ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கல, பாதிரி யாருங்க சொல்லி கொடுக்கல. அப்போ வசனத்தை படித்தா தானே வெளிச்சம் வரும். இன்னும் கூட அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பேர் இருக்கிறான் தெரியுமா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அப்போ இந்த ஒரு வார நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வார நிகழ்ச்சிகள் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வார நிகழ்ச்சி என்ன கவனிப்போம். முடிவுக்கு வந்திருக்கிறோம். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை, ஸோ சண்டே டு சண்டே 1 வீக்கு கவனிங்க. சண்டே டு சண்டே ஃபஸ்ட்டில் என்ன நடக்குது? இடம் ஒளிவ மலை, நடக்கிற இடம் எருசலேம் பிளஸ் பெத்தானி, இந்த ரெண்டு ஊர்லேயும் நடக்குது. சரி, முதல்ல இந்த சண்டே ஓசன்னா பவனியோட இயேசு எருசலேமுக்கு செல்றாரு. மத்தேயு 21:1-11. ஸோ மார்க்கு, லூக்கா, யோவான் 3 பேருமே இந்த விஷயங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. 2, இயேசு தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறாரு. மார்க் 11:11. 3, இயேசு பெத்தானியாவுக்கு போறாரு. மார்க் 11:11. இப்ப சண்டேல இந்த நிகழ்ச்சி தான் முதல்ல நடக்குது. 2, மண்டே திங்கட்கிழமை, டே 2, இடம் ஒளிவ மலை, எருசலேம், பெத்தானி. சோ இங்க என்ன நடக்குது? இயேசு அத்தி மரத்தை பார்த்து அதை சபிச்சாரு. 2, இயேசு தேவாலயத்தை சுத்தம் பண்றாரு. 3, கிரேக்கர் இயேசுவை காண வரணும் அப்படின்னு விரும்புறாங்க. 4, இயேசு சீஷர்களுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொள்றாரு அவங்கள. 5, இயேசு பெத்தானியாவுக்கு போயிடுறாரு. ஸோ அந்த கடைசி வாரத்தில் திங்கட்கிழமை இவ்வளோ நிகழ்ச்சிகளும் நடக்குது. மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை, இடம் ஒளிவ மலை, நடக்கிறது எருசலேம். அத்தி மரத்தை நேற்று சபிச்சார் இல்லை, இன்னைக்கு சீஷருங்க அதை பார்த்து சொல்றாங்க, ரபி நீர் சபித்த அத்திமரம் பட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ செவ்வாய்க்கிழமை அந்த பட்டு போன அத்திமரத்தை சீஷருங்க பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. 3 சுவிசேஷ ஆக்கியன்களும் அதை கூடிட்டு இருக்கிறான். அப்புறம் இயேசுனிடத்துல இந்த அதிகாரிங்க வந்து, எந்த அதிகாரத்துல நீங்க இதெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதையும் 3 சுவிசேஷகன் கோடிட்டு எழுதியிருக்கிறான். இதுக்கு பிறகு இயேசு உவமைகளால் பல செய்திகளை பேசுறாரு. மத்தேயு 22:14 வர உவமையுள்ளே குறித்த செய்திங்க உவமையோடு பேசுறாரு. ஏன்னா சும்மா இல்லை, அந்த லாஸ்ட் வீக்கு டைட் வீக்கு. இயேசுக்கு தெரியும் ஒரு வாரம் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு.
அதனால எல்லா வகையிலும் இயேசு பேசிடுறாரு. கடைசியா பேசினோன்னு என்னெல்லாம் இயேசு பேசணுமோ எல்லாத்தையும் பேசிடுறாரு. ஒவ்வொரு மணியும் அவருக்கு இப்ப கவுண்ட் ஆகுது. ஒவ்வொரு மணியும் வேஸ்ட் பண்ணல. லாஸ்ட் வீக் ஒவ்வொரு மணி நேரமும் இயேசுவுக்கு முக்கியம். அப்படி இருக்கிறப்ப இந்த செய்திகள் தான் இங்கும் அங்குமா சுவிசேஷ புத்தகத்துல வருது. ஆனா நம்ம அதை கவனத்துல கொண்டு படிக்கிறது இல்லை. நமக்கு அது விளங்கவும் விளங்கல. இப்படிதான் படிக்கணும்னு. அப்ப ஊமைகளால வர செய்திகளை மத்தேயு 21 அதிகாரத்திலையும், மார்க்கு 12 அதிகாரம் 1-12, லூக்கா 20:9-19 இப்படிப்பட்ட செய்திகள் சொல்லப்படுது. அந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இயேசு எல்லாருக்கும் பேசுறாரு, பிரசங்கிக்கிறாரு. ஓகே, அதே செவ்வாய்க்கிழமையில நடக்கிறது. நம்பர் 4, பரிசேயர் வரியை குறித்து கேட்டாங்க. ராயனுக்கு வரி கொடுக்கறது இல்லையா, எது ராயனுக்கு வரி கொடுக்கறது சரியா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு பதில் பேசுறாரு. பரிசேயர் உயிர் தெழுதலை குறித்து கேள்வி கேட்டாங்க. இயேசு பதில் சொன்னாரு. வேத பாரகர் இயேசுனிடத்துல கேள்வி கேட்டாங்க. இயேசு பதில் சொல்றாரு. இப்ப இந்த சீசன்ல இயேசு யாருக்கிட்டையும் பதில சாஃப்டா சொல்லல, ஸ்ட்ரைட்டா பேசுறாரு. ஏன்னா இதுதான் கடைசி டாக்னு தெரியும். இதுக்கு பிறகு இயேசு இவங்க கிட்ட எல்லாம் பேச நேரம் இல்லை. அதனால பரிசேயர் ஆகட்டும், வேத பாரகர் ஆகட்டும், தலைவர்கள் ஆகட்டும், செய்திகளை அவரிடத்துல கேள்விகள் கேட்டவங்களாகட்டும், இயேசு பேசுறப்ப ஸ்ட்ரைட்டா பாயிண்ட், எஸ் நோ லெஃப்ட் அண்ட் ரைட் பேசுறாரு. ஸ்ட்ரைட்டா இருக்குது. அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமையில நடக்கிற அடுத்த நிகழ்ச்சி 7 குறிப்பு, இயேசு தாவீதை பற்றி பேசுறாரு. 8, இயேசு பரிசேயரை பத்தி பேசுறாரு. 9, 7 விதவை காணிக்க போட்டதை குறித்து பேசுறாரு. நம்பர் 10, எருசலேமின் அழிவை பற்றி, தம்முடைய வருகையை பற்றியும் பேசுறாரு. 3 சுவிசேஷ புத்தக ஆக்கியவன்களும் அதை கோடிட்டு வச்சிருக்கிறார். புத்தியுள்ள கன்னிகை, தாளந்து, செம்மறையாடு, வெள்ளாடு, இவைகளை குறித்து பேசுறாரு. அப்போ அந்த வாரம் முழுசும் இயேசு ப்ரோக்ராம்ல பிஸியா இருக்கிறாரு. டைட்டா இருக்குது ப்ரோக்ராம். ப்ரீச்சிங், ப்ரேயர், ரெஸ்பான்ஸ், ரிப்ளே, அப்படிதான் இருக்குது ஃபுல்லாவே. கவனிங்க, இது எல்லாம் வெளி மக்களுக்காக பேசுறாரு. வெளியே இருக்கிற எல்லாரையும் பார்த்துறாரு. இந்த வாரத்தில் புதன்கிழமை வருது. புதன்கிழமை எருசலேம்ல நடக்குது. எருசலேம்ல என்ன நடக்குது புதன்கிழமை? ஆலோசனை சங்கத்தார் இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுறாங்க. அன்னைக்கு தான் யூதாசும் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு போய் ஃபைனலாக அந்த ஆசாரியர்கள்கிட்ட பேசிட்டு வந்துடுறான். ஸோ 3 சுவிசேஷர்களும் இதை கோடிட்டு காட்ட மறக்கலை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதை கோடிட்டு காட்டுறாங்க. ஸோ புதன்கிழமையில் இந்த முக்கியமான காரியங்கள் இயேசுவுக்கு நடக்குது. இப்போ வியாழக்கிழமை மாலை நேரம் 6 லாஸ்ட் வீக்ல என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். சண்டே துவங்குது. மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே வந்தாச்சு. பஸ்கா ஆசரிக்க ஆயத்தம் பண்றாங்க வேளக்கிழமை. மத்தேயு, மார்க், லூக்கா 3 பேருமே அதை கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. பஸ்கா ஆசரிப்பு ஆயத்தம். நம்பர் 2, இயேசுவும் சீஷர்களும் பஸ்காவுக்கு பந்தி இருக்கும்படி போறாங்க. ஸோ இயேசு தம்முடைய சீஷர்களை ஆயத்தம் பண்ணி பந்தி இருக்க போறாரு. இந்த பந்தி வெறும் 12 பேரோட மட்டும். எல்லா ப்ரோக்ராமையும் இயேசு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, கரெக்டா அலைன் பண்ணிட்டாரு. ஏன்னா அவரே ஓப்பனா சொல்றாரு, என்னுடைய இறுதி வேலை வந்துடுச்சு, நான் உங்களை விட்டு போறேன் அப்படின்ற எண்ணத்துல இயேசு வந்துட்டாரு. இப்ப வெளிப்படையா பேச போறாரு. இந்த 12 பேர்கிட்ட மட்டும்தான். இதுதான் இயேசு அவர்களோட கடைசியா நேரம் செலவிட போற நாள். அதனால மேல் வீடு, மேல் வீட்டுல ஆயத்தம், அதுல 12 பேர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆயத்தமான நிகழ்ச்சி அது. ஓகே, நம்பர் 3, சீஷர்களுக்குள் யார் பெரியவன்ற வாக்குவாதம் வருது.
அந்த பந்தி இருக்கிறப்ப. நம்பர் 4, சீஷர்கள் கால்களை இயேசு கழுவுறாரு அந்த பந்தி இருக்கிறப்ப. நம்பர் 5, தம்மை காட்டி கொடுப்பவனை குறிச்சு இயேசு பேசுறாரு அந்த சீடருங்க முன்னாடியே, ஆனா அந்த சீடருங்க அதை புரிஞ்சுக்கல. நம்பர் 6, பஸ்கா பந்திய பகிர்ந்து கொடுக்கிறாரு. நம்பர் 7, இயேசுவினுடைய பிரிவு நிகழ்ச்சியினுடைய செய்திகளை பேசுறாரு. லாங் சர்மன். கவனிங்க, இந்த வியாழன் இரவு நடக்கிற இந்த பந்தி இருக்குது சாயங்காலம் தொடங்கி நைட் வரைக்கும் போகுது, ஜஸ்ட் 12 பேருக்கு. ஆனா அந்த டாக் இருக்குது உள்ள, பெரிய டிஸ்கஷன், மெசேஜ், பிரேயர், இது எல்லாத்தையும் இயேசு அந்த அந்த சாயங்காலம் தொடங்கி நைட் வரைக்கும் ஓப்பனா பேசுறாரு. கவனிங்க, இதையும் யோசித்து பாருங்க, நாளைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு செத்துட்டு போற, உயிர் போயிட போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, நாளைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு நான் செத்துட்டு போறேன், என் உயிர் போயிடும் அப்படின்னா என்ன செய்வோம்? சிலர் செய்தி கேட்டே செத்துருவோம். சோ ஆயத்தம் பண்ண வேண்டியதுன்னு இருக்கு பாருங்க. இயேசு அப்படி பதறல, அதுதான் இயேசு கிட்ட இருக்கிறது. ஐயோ, வசனத்தை கூர்ந்து கவனிச்சா இயேசு எப்படி நிதானமா காரியங்களை தான் மரணத்தை குறிச்சு பேசுறாரு அப்படின்னு தெரியுது. சீஷரங்கிட்ட பேசுறாரு, பதட்டம் அடையல, கவலையும் கொள்ளல, பயமும் இல்லை, ஆனா ஓபனா பேசுறாரு. சில இடத்துல பாருங்க, யாருக்கிட்ட பேசுறப்போ நம்ம சாவு பத்தி பேசணும்னா, ஐயா என்ன நீங்க அப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில பேசுறப்ப ஒருவேளை நான் செத்துட்டேன்னா, ஐயா என்னங்க நீங்க அப்படி பேசுறீங்க அப்படி சொல்றோம், ஏன்னா நம்ம இன்னும் சாவாதே இருக்க போற மாதிரியும் அப்படி சொல்றது உண்டு. ஆனா இயேசு, உங்களில் ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பான், பாவிகளால நான் பாடுபடுவேன், நான் மறிப்பேன், என்ன நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, ஜீவனை விடுவேன், ஆனா உயிரோடு எழுப்பேன். சரி, தன்னுடைய மரணத்தை குறித்து இயேசு சொல்ல பயப்பட இல்லை, வெக்கப்படலை, ரகசியமா வைக்கல. அப்ப என்ன தெரியுதுன்னா, இயேசு பர்பஸாவே ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தாரு, வராரு, வந்தேன்றதுல உறுதியா இருக்கிறாரு. அப்படிதான் இருக்குது. ஓகே, வியாழக்கிழமை 9, இயேசுவின் நீண்ட மன்றாட்டு ஜெபம், யோவான் 17 முழுச சொல்லுது. நம்பர் 10, தோத்திர பாட்டை பாடி கெத்செமனே இடத்துக்கு போறாங்க. மத்தேயு, மார்க்கு, யோவான், 3 பேருமே அதை சொல்றாங்க. ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு தோட்டத்துக்கு போறாங்கன்னு. இப்போ வெள்ளி இரவு ஆயிடுச்சு, நைட்டு, வியாழக்கிழமை பந்தி முடிஞ்சது. கெத்செமனே தோட்டத்துக்கு நேராக போறாங்க. அங்க போயிட்டு பிறகு தோட்டத்தில் என்ன நடக்குது? இரவு ஆயிடுச்சு, இயேசு சீஷர்களோடு தோட்டம் சென்றார். நம்பர் 1. நம்பர் 2, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார். நம்பர் 3, இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார். 4 சுவிசேஷர்களும் அதை அடிக்கோடிட்டு எழுதுறாங்க. இப்போ கைது செய்யப்பட்ட பிறகு வியாழக்கிழமை அந்த இரவு கைது செய்யப்படுறாரு. அதிகாலை 3 மணிக்கு விசாரணைக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. இயேசு எங்கெல்லாம் விசாரிக்கப்பட்டாருன்னு நம்மில் அநேகர் விளங்கி கொள்ளவே இல்லை. என்ன வரிசையா நடந்துச்சுன்னு இப்பதான் பாக்குறோம். ஓகே, தோட்டத்துல கைது செய்யப்பட்ட பிறகு அவரை நேரா கொண்டு போயிட்டு முதல்ல மத தலைவருங்க விசாரிக்கிறாங்க. விசாரணை 1, மத தலைவர்கள் வீட்டுல, அண்ணா வீட்டுல விசாரிக்கப்படுறாரு, காய்பா வீட்டுல விசாரிக்கப்படுறாரு, திரும்பவும் சனகரிப் சங்கத்துல விசாரிக்கப்படுறாரு. இது 3 அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. பேதுரு மறுதளிக்கிறது, யூதாஸ் நாண்டு கொன்று செத்தது,
எல்லாம் அந்த அதிகாலையிலே நடக்குது. இந்த விசாரணை முடிஞ்சு இயேசு குற்றவாளி, மரணத்திற்கு பாத்திரன் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த தீர்ப்பு சொல்லிட்டதுமே யூதாஸ் போயிட்டு இதை கேட்டுட்டு நானும் கொன்று செத்துடுறான், அது தனியா நடக்குது. இயேசுவை பொழுது வெடிஞ்சு 6 மணிக்கு இங்கிருந்து பிலாத்துவின் இடத்துல விசாரிக்க அனுப்புறாங்க. விசாரணை 2, எங்க அரசியல் தலைவர்களிடத்துல விசாரிக்கப்படுறாரு. இந்த வரிசை ரொம்ப பேருக்கு தெரியாது, அதனாலதான் கோடிட்டு சொல்றேன். பொறுமையா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கிறிஸ்தவங்களுக்கே தெரியாது இயேசுக்கு என்ன நடந்துச்சுன்னு, வரிசையா சொல்ல தெரியாது. சோ அரசியல் தலைவருங்க 2வது முறை இப்போ விசாரிக்கிறாங்க. முதல் விசாரணை இயேசு பிலாத்துக்கு முன்னால விசாரிக்கப்படுறாரு. 2, பிலாத்து விசாரிச்சுட்டு ஏரோதன் இடத்துல அனுப்புறாரு. அவன் விசாரிச்சுட்டு திரும்பவும் பிலாத்தின் இடத்துல அனுப்புறான். போர் சேவகர்கள்லாம் அங்க அவரை இயேசுவை மறுபடியும் அவமானப்படுத்திட்டு இப்பதான் மரண அறிவிப்பை பிலாத்து சொல்றான். இத 4 சுவிசேஷ புத்தகங்களும் கோடிட்டு எழுதுகிறது. இயேசு கல்வாரிக்கு சிலுவையை சுமந்துட்டு போறாரு, 4 சுவிசேஷ புத்தகங்களும் சொல்லுது. இயேசு கல்வாரிக்கு போயிட்ட பிறகு என்ன நடக்குது கவனிங்க. விசாரணை அரசியல் தலைவர்களிடத்துல 8 மணிக்கெல்லாம் முடியுது. 6 to 8 மார்னிங், 6 to 8 வெள்ளிக்கிழமை காலையில. அவ்வளோ காலையிலேயே பிலாத்து விசாரிக்கிறாரு. அவ்வளோ காலையிலேயே அவர் விசாரிச்சுட்டு ஏரோது கிட்ட அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அவன் விசாரிச்சுட்டு போர் சேவகர்கள்லாம் அங்க அவரை இயேசுவை மறுபடியும் அவமானப்படுத்திட்டு ஏரோது திரும்பவும் இயேசுவை பிலாத்தினிடத்தில் அனுப்புறான். இந்த போக்குவரத்து எல்லாம் முடியறதுக்கு 8 மணி ஆயிடுது. 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இயேசு கொல்கத்தாவுக்கு சிலுவையை சுமந்துட்டு போறாரு. சிலுவையை சுமந்து போற நேரம் போக 9 மணிக்கு கொல்கத்தாவுக்கு போறாரு. இயேசு சிலுவையில் அறையப்படுறாரு. இயேசு சிலுவையில 6 மணி நேரம் தொங்குறாரு. அதுல முதல் 3 மணி நேரம், அடுத்த 3 மணி நேரம் அப்படின்னு 2 பகுதியா இருக்குது. இப்போ இயேசுவினுடைய முதல் 3 மணி நேரம், சிலுவையில தொங்குற முதல் 3 மணி நேரம் காலை 9 முதல் 12 வரை. 4 சுவிசேஷகனும் அதை கோடிட்டு எழுதுறான். ஓகே, 2, இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த 3 மணி நேரம், 12 மணி முதல் 3 மணி வரை, அதையும் 4 சுவிசேஷம் கோடிட்டு எழுதுறான். அப்போ சிலுவையில 6 மணி நேரம் தொங்கி இருக்கிறாரு. 3 மணிக்கு பிறகு அடக்கம் பண்றாங்க. அந்த அடக்கம் 6 மணிக்குள்ள, சாயங்காலம் 6 மணிக்குள்ள முடிஞ்சிடுது. சனிக்கிழமை ஓய்வு நாள் ஆசரிப்பு நடக்குது. லூக்கா 23:56 சொல்லுது. அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிரோட எழும்புறாரு. ஸோ இதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேருமே இயேசுவின் உயிர்த்தெழுதலை கோடிட்டு எழுதியிருக்கிறாங்க, முக்கியத்துவப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த 1 வீக் நிகழ்ச்சியில, கடைசி வார நிகழ்ச்சிகள் எல்லாமே முக்கியமான நிகழ்ச்சி. இப்போ இதோட நம்ம முடிச்சிடலாம், ஆனால் முடிக்க முடியாது. இப்போ எங்க கவனிக்கணும்னா, இனிமே இந்த நிகழ்ச்சிகளில் இருந்து தான் வரிசையாக கவனிக்க போறோம். அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிறுத்துறேன். இது வந்து ஒரு பெரிய செய்தியினுடைய முகவுரை தான். இந்த பேஸ்ல தான் இயேசுனுடைய சிலுவை பாடுகளை நம்ம தியானிக்கணும். இதுக்கு பிறகுதான் என்ன செய்தி பேசினாலும் நமக்கு விளங்கும். ஏன்னா இவ்வளோ காரியங்களும் இவ்வளவு இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. இயேசுனுடைய முக்கியத்துவம், பாடு, மரணங்கள் எதுக்குன்னு விளங்குச்சு. என்ன நடந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு 3.5 வருஷம் ஊழியங்களை பார்த்தோம். கடைசி வார நிகழ்ச்சிகளை பார்த்தோம். இனிமே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் என்ன நடந்தது என்பதை தான் பார்க்க போறோம். இயேசு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை விளங்கிக் கொள்வோம்.
இயேசு நமக்கும் ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ தேவை அப்படின்றது இதிலேருந்து புரியுது. ஸோ இயேசுவினுடைய பாடு மரணங்களை இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் விழுந்த கடமை, அதுதான் முக்கிய பணி, அதுதான் முக்கிய காரியம் நம்ம செய்ய வேண்டியது. எல்லாரும் கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய செல்வ குமாரன் இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம். அவருடைய புண்ணியங்கள் எவ்வளோ மேன்மையானவைகள். பாவிகளாகிய எங்களுக்கு அவர் செய்த பெரிய தியாகம், அவர் மீட்ட மீட்பு, அவர் கொடுத்த ரட்சிப்பு, விலையேற பெற்ற அந்த இரத்தத்தை சிந்தி எங்களை அவர் வாங்கி கொண்டாரே விலைக்கு, அந்த மாபெரும் தியாகத்துக்கு தலை வணங்கி நன்றி சொல்றோம்ப்பா. உம்முடைய பாதங்களை தொட்டு ஆயிரம் முறை நாங்கள் வணங்குறோம்ப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு விலையேற பெற்றது, உம்முடைய அன்பு ஆச்சரியமானது, உம்முடைய அன்பு அளவிட முடியாதது. அந்த அன்பை இந்த பாவியின் மேல, பாவிகளின் மேல காட்டினீரே. கோடா கோடி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பாடு மரணத்தை தியானிக்க கிருபதாரம் எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும். உம்முடைய ரத்தத்தினால எங்கள் பட்டணத்தை கழுவும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். உம்முடைய ரத்தத்தினால எங்கள் தேசத்தை கழுவோம்ப்பா, மீட்டு விடுங்க ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: Bible Calls number 4/556 Parisalai Mugappair East Chennai 600037 India. Contact number 9192444-8080 9189-3939-7739 Our email ID BibleCalls@gmail.com Our website www.thejesusmission.in www.BibleCalls.com இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission, Account Number 7470453 96, Indian Bank, Chennai 10, IFS Code IDIB 000K071. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.